சிரித்தால் மட்டும் போதுமா? என் இனிய தமிழ் பெருமக்களே, எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். நாம் சில நல்ல காரியங்களை செய்கிற போது சில கஷ்டங்கள் வரும். இப்போ நாம் மனசு என்ன நினைக்கும், நல்லது தானே செய்கிறோம், ஏன் கஷ்டம் வருது? நல்ல காரியம்தான் செய்கிறோம், அப்படி இருக்கும்போது இந்த கஷ்டம் வர வேண்டியதில்லை. சரி, இவன் தான் நம்மளை கஷ்டப்படுத்துகிறான், அவனுக்குத்தான் நல்லது செய்கிறோம், அதை அவனே புரிஞ்சுக்காமல் நமக்கு கஷ்டப்படுத்துவான். அப்போ நம்ம மனம் வேதனைப்படும். என்ன சொல்லு தெரியுமா? அவன் நன்மைக்காக காரியம் செய்கிற, அவனே அதை ஒத்துக்காமல் உனக்கு எதிர்ப்பாக காரியம் செய்கிறானே, தூக்கி விட்டுட்டு போயேன், அவன் எக்கேடு கெட்டால் உனக்கு நமக்கு என்னன்னு நினச்சிக்கிட்டு போயேன் அப்படின்னு மனம் சில நேரங்களில் ஒரு விரக்தியில் ஒரு அலுப்பில் நினைக்கும். அதுக்காக நல்லது செய்கிறத விட்டுறக்கூடாது. தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய நன்மைக்காக நிறைய காரியங்கள் செய்கிறார், நிறைய காரியங்களை செய்கிறார். அவருக்கு என்னென்ன பரிசெல்லாம் கிடைச்சது தெரியுமோ? சாணி எடுத்து அடித்தாங்க, செருப்பெடுத்து அவர் மேலே தூக்கி எறிகிறான் ஒருத்தன். அவர் போகிற போது ரிக்ஷாவில் போகிறாரு, அவர் மேலே செருப்பு எடுத்து அடிக்கிறான். அவர் என்ன செய்கிறாரு? அதை எடுத்து வச்சுக்கிறார் ஒரு செருப்பு. கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறாரு, அந்த பக்கமாக மறுபடியும் போகிறார். ஏன்னா அவன் ஒரு செருப்பை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது, இன்னும் ஒன்று தூக்கி போட்டிருப்பான், அதையும் எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு எப்போவாது போட்டுக்கிறதுக்கு உதவ முடியாது. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் அவன் நம்மளை செருப்பால், அவன் நன்மைக்காக தான் இவர் பேசிகிட்டு இருக்கிறார், அவன் அவராலே செருப்பால் அடிக்கிறான். என்ன பண்ணுறது, சமுதாயத்தில் அப்படியெல்லாம் நடக்கும். அந்த கஷ்டங்களை பார்த்துட்டு நன்மை செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கு வரேன். ராத்திரி 2 மணி திருச்சியில் நான் நிற்கிற போது எங்கேயோ போயிட்டு வந்து அங்கே நிற்கிறேன். வேளாங்கண்ணி திருவிழா நடக்குது, ஒரே கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம், உள்ளேயே நுழைய முடியல. எப்படியோ ஒருத்தன் உள்ளே தள்ளிவிட்டான், என்ன எனக்கு பின்னால் இருக்கிறவன் என்ன தள்ளிவிட்டான், அதனால் நான் உள்ளே நுழைஞ்சிட்டேன். போனால் உட்கார இடம் இல்லை, வண்டி பூரா ஆள் நிற்கிது. யாரோ ஒரு புண்ணிய வாங்க உட்கார்ந்தவர், இங்கே உட்காருங்க சார் தரு, அவர் இருந்த இடத்த எழுந்திக்கிட்டு என்னை உட்கார சொன்னார். 2 பேர் சீட்டில் நான் உட்காந்துட்டேன். உட்கார்ந்தேனே தவிர டிக்கெட் எடுக்கணும் கொள்ளணும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு வரவே இல்லை. ஏன்னா 2 மணி, ரொம்ப உடம்பு அசதியாக இருந்ததில் தூங்கிட்டேன், டிக்கெட் எடுக்கிறதுக்கு மறந்துட்டு தூங்கிட்டேன். தஞ்சாவூர்கிட்டே நெருங்கிட்டேன், எனக்கு தெரியாது, நான் பாட்டுக்கு தூங்கிட்டேன். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆகும் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. வந்துட்டு அந்த வல்லம்னு ஒரு ஊர் இருக்குது தஞ்சாவூருக்கு பக்கத்தில், அதுக்கிட்டே வந்துடுச்சு. இன்னும் 4 கிலோமீட்டர் என்னமோ தான் இருக்குது தஞ்சாவூருக்கே, போய் சேர வேண்டிய இடத்துக்கு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. அது ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி இறங்கின போது டக்குன்னு நான் முழிச்சுக்கிட்டேன் எனக்கு நினப்பு, ஆஹா டிக்கெட் எடுக்காமல் தூங்கிட்டேமே. கண்டக்டர் பார்த்தா அந்த கடைசியில் நிற்கிறார். நான் கூப்பிட்டேன், கண்டக்டர் சார் வாங்க வாங்க. எதுக்கியா கூப்பிட்ற, இவ்வளவு கூட்டத்தை தாண்டி நான் எப்படியா வருவேன், கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு நான் ரொம்ப பணிவாக கேட்டேன். அப்புறம் அவர் எல்லாரையும் தள்ளிட்டு வந்தார். வந்து என்னையான்னார், ஒரு டிக்கெட் போடுங்க. டிக்கெட்டா, எங்கே ஏறினேன் என்னார், திருச்சியில். அவ்வளோதான், அவருக்கு வந்த கோபத்துக்கு எல்லையே இல்லை. ஐயா மனுஷனா நீ, திருச்சியில் ஏறின நீ, தஞ்சாவூரே வரப்போகுது, இவ்வளவு நேரம் டிக்கெட் எடுக்காமல் இருந்திருக்க, நீ செக்கர் மட்டும் கண்டுபிடிச்சிருந்தாருன்னா என் வேலை போகுமே, நீ வேலை வாங்கி கொடுப்பியா? உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை, அறிவு கிட்ட போயிடலாம் நீ அண்ணாப்னு திட்ட. எனக்கு அவமானமாக இருக்குது, பரவாயில்ல அப்படி 20 ரூபா டிக்கெட்டுக்கு 20 ரூபா எடுத்து அவர் கையில் கொடுத்தேன். திட்டி விட்டு டிக்கெட்டை போட்டு கொடுத்துட்டு விட்டேன். என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஆள் இப்போ ஆரம்பிக்கிறான். அந்த ஆள் உன்னை முட்டா பையன்னு திட்டினான்ல, ஆமாம் அது கரெக்டு தான். நான்
ஏயா இப்போ தான் அந்த ஆள் திட்டிட்டு போகிறாரு, இப்போ நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு. இல்லை இல்லை, அவன் உன்னை முட்டாள் நல்ல, நீ நிஜமாகவே முட்டாள் தான். நான் ஏயா நீ வேற என் உயிரை எடுக்கிற அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இன்னும் தஞ்சாவூர் எவ்வளவு தூரம் இருக்குது? 3 கிலோமீட்டர் இருக்குது. 50 கிலோமீட்டர் டிக்கெட் எடுக்காமல் வந்தில்ல? ஆமாம். இந்த 3 கிலோமீட்டர் உன்னால் பொறுத்துக்க முடியல, சும்மா இருந்திருந்தீங்கன்னா காசு கொடுக்காம இறங்கியிருக்கலாம். அதை விட்டுட்டு அவரை கூப்பிட்டு 20 ரூபாயும் கொடுத்து அவன் முட்டா பையன் அறிவு கட்ட பையன் உன்னை திட்டுறான், அதையும் வாங்கினியே, நீ அறிவு கட்ட வந்தானேன்னு கேட்டேன். நான் சொன்னேன், டிக்கெட் எடுக்காமல் போகிறது தப்பு இல்லையா? அதுக்கு என் பக்கத்தில் இருந்தவன் சொன்னான், மகா தப்பை கண்டுபிடிச்சிட்ட, நாங்கள் கூட தான் டிக்கெட் எடுக்கலேன்னா. படுபாவி, நீ எடுக்கலையா? டிக்கெட்டு எடுக்காமலே அவன் இருந்திருக்கான். இப்போ நான் டிக்கெட் எடுக்கலேன்னு உடனே 20 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினேன், அவன் அறிவு கட்ட பையன்னு திட்டினான். ஆனால் இவன் ஒரு திட்டு வாங்காமல் உட்காந்துருக்கிறான், அவனுக்கு 20 ரூபாயும் மிச்சம், திட்டும் மிச்சம். இப்போ நம்ம ஏமாந்தவன் அவன் கெட்டிக்காரங்கிற மாதிரி என் மனசில் ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அது 5 நிமிஷம்தான். 5 நிமிஷத்துக்கு பிறகு பஸ்ஸு தஞ்சாவூருக்குள்ளே போயிட்டுது. 2 வாசல்லையும் செக்கர் நின்றுக்கிட்டு, டிக்கெட்டை கொடுத்துட்டு இறங்குங்கன்னா. நான் டிக்கெட்டை கொடுத்துட்டு இறங்கிட்டேன், அவன் மாட்டிக்கிட்டான். அவனை பேசும்போது எல்லாரும் அவனை கேவலமாக நினைக்கிறாங்க. நான் வந்து டிக்கெட் வாங்கிறதுக்காக தான் திட்டு வாங்கினேன், அது ஒரு தப்பு இல்லை. அவன் வாங்காமலே இருந்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற கெட்ட பேர் அவனுக்கு வந்தது. அவனை ஒரு இழிந்த புழுவை பார்க்குற மாதிரி எல்லோரும் பார்த்துட்டு போனேன். நான் அப்போ தான் நினச்சேன், திட்டாரேன்னு வருத்தப்பட்டோம், நல்ல காரியத்துக்காக தானே திட்டினார், பரவாயில்லை, டிக்கெட்டு நம்ம கேட்டோம் அதுக்காக தானே திட்டுறார். இப்போ இவன் வாங்காமல் வந்தாங்கிற கெட்ட பேர் வருது இல்லையா, இது எவ்வளவு பேர். அப்போ தான் நான் நினச்சேன், நல்லது செய்யும் பொழுது சில நேரங்களில் சில இடர்பாடுகள் வரும், அதற்காக நாம் பயப்படக்கூடாது. அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு தடவை போகிறார் ஒரு காரில், அவர் அரங்கண்ணல்னு அவருடைய நண்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து காரில் போகிறாங்க. போகிற வழியில் இரவு நேரம் ஒரு இடத்துல கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் எதிர்கட்சிக்காரவங்க பேசுகிறவங்க என்ன பண்ணுறாங்க, அண்ணாவை ரொம்ப தர குறைச்சலாக திட்டுறான். இவங்க ரெண்டு பேரும் காரை அங்கே ஒரு ஓரத்தில் இருட்டில் நிறுத்திட்டு அண்ணா கேட்குறார். அவர் கண்ணா அப்படின்னா அவரை என்னென்னமோ சொல்லி திட்டுறான். இப்போ அண்ணா எல்லாத்தையும் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்குறார். கேட்டு அரங்கண்ணல் கேட்குறார், ஏன்னா அவங்கள அவன் இப்படி திட்டுறான், நீங்கள் என்ன பண்ணீங்க, அவனுக்கு ஒரு கெடுதல் பண்ணலையே, அந்த ஆள் எதுக்கு இப்படி திட்டுறான், கண்ணா அப்படின்னா உங்களை திட்டுறானே. சிரிச்சுட்டே இருக்கார், ஒன்றும் பதில் சொல்லலை. அப்புறம் சரி வா நம்ம போகலான்னு சொல்லி கிளம்பி கார் போகுது. இவங்க வந்து நின்னது யாருக்குமே தெரியாது, அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. இப்பவும் கேட்குறார் அரங்கண்ணல் கேட்குறார் அண்ணாக்கிட்ட, ஏன்னா நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை, ஆனால் அவர் உங்களை இந்த கடுமையான வார்த்தைகள் சொல்லி திட்டுறாரே, ஏன்னா அப்படி திட்டுறாரு அப்படின்னா. அப்பவும் அண்ணா பதில் சொல்லலை. அப்போ அவர் ஒரு மாட்டு வண்டி போகுது, அந்த மாட்டு வண்டியை இவங்க காரு அப்படி முந்திக்கிட்டு போகிறதுக்காக போகுது சைடில். போய் அந்தாண்ட போனவுடனே அந்த மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறவர் சொன்னார், ஏண்டா அறிவு கட்ட பயிலுவலா, என்ன காரில் அவசரமாக போய் என்னடா கிழிக்க போகிறீங்களான்னு கேட்குறான். இப்போ தான் அண்ணா சொல்கிறார் அரங்கண்ணல்கிட்ட, நாம் அந்த மாட்டு வண்டிக்காரருக்கு நம்ம ஏதாவது கெடுதல் பண்ணமோ? இல்லை. ஆனால் ஏன் திட்டுறார்? நாம் அவரை முந்திக்கிட்டு போகிறோம், அதனால் திட்டுறார். உனக்கு ஒன்று புரியுதா, நாம் முன்னேறிக்கிட்டு இருக்கோம், அதை பார்த்து அவனுக்கு பொறுத்துக்க முடியாமல் தான் அந்த ஆள் மேடையில் ஏறி திட்டுறான். அதனால் திட்டுறதை பற்றி நீ கவலைப்படாதே போ அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுதான் வாழ்க்கையில் பெரியவங்ககிட்டருந்து நாம் கற்றுக்க வேண்டிய பாடம். இடையில இடையில இப்படி ஏதாவது பேசுவாங்க, கவலைப்படாத, நல்ல காரியம் தானே செய்கிறேன், செஞ்சிட்டே போ என்று போவது தான் முறை. ஆகவே நல்ல காரியங்களை செய்கிற பொழுது தடைகள் வந்தாலும், நமக்கு அது கெடுதலாகவே இருந்தாலும் கூட அவற்றையும் மீறி நல்லது செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். சிரித்தால் மட்டும் போதுமா?